அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழில் வாழ்த்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். திருவருட்பா பாடல். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. எழுதினவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். இவருக்கு வேற என்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி துறவி அப்படின்னு சொல்லுவாங்க, புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இறையன்பர் என்ற பெயர் விவரிக்க உற்றவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளாரை அழைப்பாங்க. இவரோட குரு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஞானசம்பந்தர். இவருக்கு விருப்பமான கடவுள் யாருன்னா முருகன். ஸோ இந்த மாதிரி பாட்டை நீங்கள் படிக்கையில் நம்ம சாமி கும்பிடையில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணலான்னா, சாமிகிட்ட நம்ம வேண்டையில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பாட்டை நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பரீட்சைக்கு படித்த மாதிரியும் இருக்கும், நம்ம சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும். வேறு அந்த பாடலில் பொருள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் வந்து என்னோட கண்ணில் இருக்கிறான், சிந்தனையில் கலந்திருக்கிறான், அதுக்கப்புறம் எண்ணத்தில் கலந்திருக்கிறான், பாட்டில் கலந்திருக்கிறான், பாட்டின் இசையில் கலந்திருக்கிறான், என் உயிரில் கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆசிரியர் குறிப்பு, ராமலிங்க அடிகளார் இயற்பெயர், அவரோட சிறப்பு பெயர் என்னதுன்னா திருவருள் பிரகாச வள்ளலார். ஸோ மோஸ்ட்லி நமக்கு என்னதான் தெரியும்னா வள்ளலார் அப்படின்னு தான் தெரியும். அவரோட இயற்பெயர் உண்மையிலே என்னது, ராமலிங்க அடிகளார். இவர் பிறந்த ஊர்னு பார்த்தோம்னா மருதூர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இவரோட அப்பா அம்மா பேர் ராமையா சின்னம்மையார். ஜீவ கருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசகம், இது ரெண்டும் இவர் எழுதின நூல். இவர் எழுதின பாடல்கள் அனைத்தையும் திருவருட்பா அப்படின்ற தலைப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொகுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவர் எழுதின நூல் ரெண்டே ரெண்டு தான், ஜீவ கருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசகம். மற்ற எல்லா பாட்டையும் தொகுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, திருவருட்பா. திருவருட்பாவில் மொத்தம் எத்தனை பாட்டை தொகுத்துருக்கீங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம், 5818. ஸோ திருவருட்பாவில் மொத்தம் 5818 பாடல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தொகுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் தான். இவர் வந்து அந்த மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கம் 1865 ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை 1867 அமைச்சிருக்காரு. அறிவு நெறி விளங்குவதற்காக எதை அமைப்பார்னா ஞான சபை அமைக்கிறாரு 1872. ஸோ ஆண்டுலாம் புக்கில் இருக்காது, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை அமைக்கிறாரில்ல, அதுதான் என்னதுன்னா இந்த வடலூர் சத்திய தர்மச்சாலை. ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம் அப்போ 1867 அமைச்சார்னு சொல்லியிருக்கோம். இது இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 31/1874 வரை. ஸோ இப்போ இதில் நம்ம சொல்லியிருக்கிற பாயிண்ட் எல்லாமே என்னதுன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே TNPSC-ல கேட்டதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நோட் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.